கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 3 கோடி சம்பளம் கேட்ட காஜல். காஜல் அகர்வால் நடித்த துப்பாக்கி ஜில்லா படங்கள் வணிக ரீதியில் வெற்றியடைஞ்ச படங்களாக இருந்தாலும் ஜில்லாக்கு அப்புறம் காஜல் அகர்வாலுக்கு தமிழில் எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் இல்லை. அதுக்கு காரணம் அவங்க கேட்ட 1.5 கோடி சம்பளம். இந்த பிரச்சனை காரணமாக அவங்களுக்கு வேற எந்த படமும் ஒப்பந்தமாகாத நிலையில் பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் மாரி படத்தில் நடிக்கிறதுக்கு காஜல் அகர்வால் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. தனுஷுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் ஒரே மேனேஜர் தான். அதனால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இதில் காஜலை கமெண்ட் பண்ணி விட்டுருக்காரு மேனேஜர். காஜலுக்கு 1.5 கோடி கொடுத்து தனுஷ் கமெண்ட் பண்ணது தெரிஞ்சதும் விஷாலும் காஜலை சிபாரிசு செஞ்சு தனக்கு ஜோடி ஆக்கிக்கிட்டாரு. ஆம்பளை படத்தை தொடர்ந்து சுசீந்திரன் இயக்கும் படம் ஒன்றில் நடிக்கிறாரு விஷால். இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக 3வது முறையாக லக்ஷ்மி மேனன் நடிக்கிறாங்கன்ற செய்திகள் வந்தது. இந்த நிலையில் இதில் திடீர் திருப்பமாக லக்ஷ்மி மேனனுக்கு பதிலாக இந்த படத்தில் நடிக்க காஜல் அகர்வால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஜீவா படத்தை தொடர்ந்து சுசீந்திரன் இயக்கும் இந்த படத்தில் முதல் முறையாக விஷாலுக்கு ஜோடியாக நடிக்கிறாரு காஜல். இந்த படத்தோட படப்பிடிப்பு 2015 பிப்ரவரியில் தொடங்க இருக்கு. இந்த படத்தை வேந்தர் மூவிஸ் தயாரிக்கிறாங்க. விஷாலுக்கு தெலுங்கில் ஓரளவு பிஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை தமிழ் மட்டும் இல்லாமல் பெரிய விலைக்கு பிஸ்னஸ் செய்ய இருக்காங்க தெலுங்குலேயும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு 2 மொழிக்கும் சேர்த்து 3 கோடி சம்பளம் வேணும்னு கேட்குறாங்களா காஜல் அகர்வால். 3 கோடி சம்பளம் தர முடியாதுன்னு மறுத்த வேந்தர் மூவிஸ் காஜலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. அதுக்கு சம்மதிச்சா அவங்களோட கோரிக்கையை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்களாம்.